பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக தமிழ்நாடு சுயாட்சி கட்சியினுடைய பொதுச் திரு தங்கபாண்டி நினைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் அதிமுகவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து நம்மோடு வருகிறார் நான் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஓபிஎஸ் இபிஎஸ் கைகளுக்குள் இப்போது வந்துவிட்டது இனி பொதுக்குழுவானாலும் செயற்குழுவானாலும் கழக ஒருங்கிணைப்பாளர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்வு முறையிலேயோ அவர்கள் மீதோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் இந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது கொடும கொடுமன் கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை அவுத்து போட்டு ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கொடுமைகளின் தொடர்ச்சியாக தான் அதிமுக போயிட்டுருக்குது முக்கியமாக முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த பொதுக்குழு செயற்குழு காமெடி ஒன்று உண்டு அது எப்போ பயங்கரமான காமெடியாக இருக்கும்னா அம்மா வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு புதுக்குழு தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னொடனே எல்லோரும் மே அப்படின்ட்டு தான் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க என்னென்னா பூரா ஆட்டுக்குட்டிங்க இந்த ஆட்டுக்குட்டிங்க பெரும் மந்தையாக சேர்ந்து அவங்க எந்த பேப்பரை காமிச்சாலும் ஆமாஞ்சாமி போடும் அப்படின்றது தான் அதனுடைய மரபு அந்த பொதுக்குழு செயற்குழுவுக்கு இன்றைக்கி முடிவு கட்டுறாங்க அதே மாதிரியான அவர்களால் வளர்க்கப்பட்டு மந்தையிலிருந்து வந்த ரெண்டு ஆடுகள் இப்போ அதே வேலையை செய்கிறாங்க ஒரு கட்சியில் ஜனநாயகமற்ற போக்கை ஆரம்பித்து வத்த வச்சவங்க ஜெயலலிதா தான் அது மிக மிக மோசமான ஒரு தனிநபர் போக்கு முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மிக முறையாக நடக்கும் மாநாடு மாநாட்டு தீர்மானம் அதனுடைய தொடர்ச்சியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பொலிட்டிக்கல் பீரோ பொதுச் செயலாளர் இந்த மாதிரி சேர்மன் பிரசிடெண்ட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும் பக்கா சிஸ்டமாக அது இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இதில் அந்த மாதிரியான வடிவங்கள் கடைபிடிக்கப்பட்டு தேசிய குழு பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது வந்தது அது க கலைஞர் காலத்தில் இதே மாதிரியான ஒரு போக்கு திமுகவுலேயும் இருக்குமானா இருக்கும் திமுக அப்படி பெரிய ஜனநாயகம் வளர்த்துன்னு சொல்ல முடியாது ஆனால் நீண்ட காலமாக இருந்த ஒரு தலைவர் ஆளுமை மிகுந்த ஒரு தலைவர் நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கும் அது எல்லா அரசியல் உத்தி சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அறிவார்ந்த தலைவராக அந்த கட்சி ஏற்றுக்கிட்டவராக கருணாநிதி இருந்தார் கலைஞர் இருந்தார் ஆனால் இப்போ நீங்கள் அதிமுகவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த தலைவராக நடைமுறையிலையும் அரசியலையும் இருந்தாங்களான்னா சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது ஆனால் அவர்கிட்ட ஒரு பயங்கர சர்வாதிகார போக்கும் தாந்தோன்றித்தனமான போக்கம் உண்டு அப்படின்றது உலகம் அறிஞ்சது ஏன்னா எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இருந்த மிகப்பெரிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும் ஜெயலலிதா காலத்தில் கட்டினாங்க அதுக்கு பிறகு வந்து தங்குனவங்க பூரா ஆட்டுக்குட்டிகள் தான் இப்போ இந்த ஆட்டுக்குட்டிகள் இன்னைக்கு என்ன அவங்க இறப்புக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அதிமுக சிதறொண்டு போய் கிடக்கு இது மேலும் அழிவை நோக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம் இதை யார் இந்த அழிவை வேகப்படுத்துகிறான்னா பாஜக இந்த நீங்கள் இந்த இப்போ இவங்க ஒரே ஓட்டு ரெண்டு இரு ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு வரையும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் உருகிரு இரட்டையர்கள் மாதிரி இவங்கள ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற இந்த சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப கோமாளித்தனமானது அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ள செட்டில் பண்ண முடியாத விஷயங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓட்டின் மூலமாக ஒரு ஒரு ஓட்டின்றின் மூலமாக சைலண்ட் பண்ணுறாங்க இது ஜனநாயகபூர்வமான விஷயமே இல்லை இந்த கோமாளித்தனங்கள்லாம் நீங்கள் வடக்க பார்க்கலாம் ஊபி மாப்பி காப்பியில் பார்க்கக்கூடிய கலாச்சாரம் இதெல்லாம் இது அநேகமாக இந்த மூளை வலிமை கொண்ட பாஜகவினுடைய ஆலோசனையாக தான் எனக்கு படுது அங்கேருந்து யாரோ ஏற்கனவே இவர் ஓபிஎஸாக போய் சமாதியில் உட்காருன்னு சொன்ன குரு மூளைகள் இருக்காங்கல்ல குரு மூளைகள் அப்படி மூளைகள் சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஜனநாயகத்தை குழி தோண்டி போ புதைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்கள் பொதுக்குழு செயற்குழு இல்லை அப்படின்னா எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையில எந்த தலைவரும் இல்லைன்னு அர்த்தம் இடையில கேட்டிருக்கோம் இவங்களுக்கும் எந்த தலைவரும் இல்லைன்னு அர்த்தம் எந்த சபையும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்னன்னா இது ஒரு ஜனநாயக அமைப்பு தான் பொதுக்குழு செயற்குழு என்பது அதை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சிந்தனை முறை ஒரு செயல்பாட்டு பொதுக்குழு செயற்குழு ஆகியவை இப்போதும் இருக்கிறது ஆனால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் விவகாரத்தில் பொதுக்குழுவால் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும்தான் சேர்த்துருக்கிறாங்க இல்லை அதுதான் ஏற்கனவே இருந்த பயிலால் அப்படி கிடையாது எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக இருந்த காலத்துலேருந்து பொதுக்குழு தான் முடிவு பண்ணணும்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கி முடிவு கொண்டு வந்துட்டாங்கல்ல நீங்கள் அதிகபட்சம் எல்லா விஷயங்களையும் முடிவு பண்ணுறவங்க தலைமை தான் அப்படின்போது தலைமையை தேர்ந்தெடுப்பதில் தான் அந்த கட்சியினுடைய தலைவிதியே இருக்குது அப்போ அந்த முடிவை இந்த ரெண்டு சபைகளையும் காலி பண்ணி விடுறது அப்படின்றது அதில் எந்த அர்த்தம் இல்லாத கட்சியாக அது மாறுதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை இந்த செயற்குழு பொதுக்குழுவில் இருக்கிறவங்க சூடு சுவரணாக இருந்தால் ஏதாவது சுயமரியாதை உணர்ச்சி இருந்தால் இதற்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது குரல் எழுப்பணும் அவங்க கட்சிக்குள்ளே அல்லது செயற்குழுவை யாராவது தகராறு செய்தாவது செயற்குழுவை கூட்டி இது எப்படி விரோதமானதுன்றதை பேசணும் பொதுக்குழுவை பேசணும் அப்படி அப்படியான முதுகெலுங்குள்ள ஒருத்தர் கூட அங்கே கிடையாது இருந்த ஒன்று ரெண்டு பேரும் அநேகமாக வெளியே போறாங்க கேசி பழனிசாமி இப்போ அன்வர் ராஜா அதே மாதிரி அவரு புகழேந்தி இப்படி ஆளுகள்லாம் இருந்த கொஞ்ச நஞ்சு ஆட்களும் வெளியே போறாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு முதுகெலும்போடு இருந்தார்களோ இல்லையோ வாயோடு இருந்திருக்கிறாங்க அவங்களையும் வெளியேற்றிட்டாங்க அப்ப இது இன்னும் மே மேலே மேலே குட்டிச்சோரா மாறுற ஒரு போக்குதான் இதை பாஜக அந்த வேலையை செய்யுது பொதுச் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பதவி அப்படி அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயலலிதா அந்த முறையை இவர்கள் அழித்து விட்டார்கள் அதனால் கட்சியினுடைய மாண்பு கெட்டு என்று தான் எல்லாருமே வைத்த குற்றச்சாட்டு ஆனா அதற்கு பதிலளிக்கும் விதமாக கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு அடிமட்ட தொண்டர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் அடிப்படை உறுப்பினர்கள் தான் வாக்களிப்பார்கள் அப்படின்ற முறையை உள்ள சேர்த்துருக்கிறாங்க சசிகலா சொன்ன குற்றச்சாட்டு தினகரன் சொன்ன குற்றச்சாட்டு இன்னும் வெளியேற்றப்பட்ட எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இது பதிலளித்து விடுகிறது தொண்டர்கள் எங்களை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு நல்ல போக்குதானே பொதுச் செயலாளருக்கு பதிலாக இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் என்ன குளறுபடி இருக்க முடியும் இல்லை இப்போ தேர்ந்தெடுக்கிற முறையில் கீழே இருந்து மேல்னு ஒன்று இருக்கு தொண்டர்கள் அதற்கடுத்த மாவட்ட செயலர்கள் மாவட்ட செயலருக்கு மேலும் மாநில செயலர்கள் செயற்குழு பொதுக்குழு மேலே அதுக்கு மேலே இந்த பொதுச் செயலாளர் தலைவர் தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை இருக்குது இப்போ இதில் எந்த சங்கிலி அறுந்தாலும் இது ஜனநாயக மறுப்பாக மாறும் இது எப்போ அறுக்கப்படும் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த லேயரில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வருதோ இப்போ அவருடைய இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா இன்னும் வந்துட்டு நீக்கப்படாத பொதுச்செயலாளராக இவங்க இருக்காங்க சசிகலா அம்மையார் இருக்காங்க அப்போ சசிகலா நாளைக்கு அவங்க செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கிளைம் பண்ண வந்தால் அவங்களையே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சிஸ்டமாக இதை எப்படி மாத்துறது இல்லையா அதே மாதிரி இபிஎஸுக்கும் ஓபிஎஸ்க்கும் தகராறு முத்துனா செயற்குழு பொதுக்குழுவில் யாராவது ஒருத்தர் மெஜாரிட்டி பெற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது அது இன்னைக்கு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டதை சீல் பண்ணுற விதமாக பாஜகவினுடைய ஏற்பாடு என்னென்னா அந்த மாதிரி வராமல் ரெண்டு பேரையும் இணைச்சி வைக்கிறது ஓபிஎஸ் இபிஎஸ்ஸு இந்த ரெண்டு பேரில் ஒன்று ரெண்டு பேரையும் சிறந்த அடிமைகளாக தமக்கு மாற்றுவது அல்லது யாரையாவது ஒருத்தரை சிறந்த அடி அடிமையாக மாற்றுவது அப்படின்றது தான் அதனால் இந்த அடுக்கு முறையில் வரக்கூடிய அந்த ஜனநாயக ஏற்பாட்டில் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறது பூரா என்ன அப்படின்னா இது வந்துட்டு அந்த ஜனநாயக அமைப்பை குலைக்கிற வேலை தான் இன்னொன்று அதிமுகவில் ஜனநாயகத்தை பற்றி பேசி கால நேரத்தை வீணாக்கிற காலகட்டத்தை கடந்துட்டோம் அது அதை அதை நான் முன்னாலே சொன்ன மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவே அந்த கட்சிக்குள்ளே அப்படி ஒரு சிஸ்டத்தை இல்லாமல் வச்சுட்டு ரொம்ப நாமினலாக கடைபிடிச்சாங்க அந்த அந்த முறையில் இருந்த எல்லா ஓட்டைகளையும் இப்போ இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு இதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த உறுப்பினர்கள் ஒருவர் அன்வர் ராஜா அவர் திமுகவிலிருந்தே எம்ஜிஆரோடு பயணித்தவர் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஏடிஎம்கே அதிமுகவினுடைய முதல் ஒரு செட் ஆஃப் தொண்டர்களில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார் இப்போது வரைக்கும் ராமநாதபுரத்திலும் சரி சிவகங்கை பகுதிகளிலும் சரி அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக ஓரளவிற்கு அவருக்கு வெற்றி பெறாவிட்டாலும் கூட அவருக்கான செல்வாக்கு என்பது அங்கே இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினுடைய சிறுபான்மையின் முகமாக அறியப்பட்டவர் அவர் அவரை சர்வசாதாரணமாக வெளியேற்றுறாங்க ஓபிஎஸ் ஆதரவுடன் சொல்லப்படுது ஆனால் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு தான் வெளியேற்றுகிறார் ஓ தன்னுடைய ஆதரவாளர்களை தானே வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அன்வர் ராஜா வெளியே போனது ஓபிஎஸ்டைய இந்த நடவடிக்கைகளை இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்பவர் அவர் ஒரு அவனுடைய தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்பொடி ஆழ்வார் அது அவர் நிரூபிச்சிட்டாரு நீங்கள் தான் நம்பாமல் நம்பாமல் அது ஓபிஎஸ் இப்படி முடிவெடுக்கிறாரே முடிவெடுக்கிறாரும் சொல்கிறீங்க அவர் எல்லாம் அவம்பாத்துக்குவார்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார் அப்போ அவர் தீர்மானிக்க முடியாத இடத்துல தான் இருக்குது இன்னொன்று பாஜகிட்ட ஒரு வேர்டிங் உண்டு போலரைசேஷன் அப்படின்னு போலேஷன் சோசியல் இன்ஜினியரிங் சோசியல் இன்ஜினியரிங்கிறது சாதி வாரியாக செய்கிறது போலரைசேஷன்ன்றது ஒரு அடிப்படையான வார்த்தை துருவமயமாக்கல் துருவமயமாக்கல்னா என்ன அப்படின்னா நேரடியாக பிளவுபடுத்துறது அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள பன்முகத்தன்மை இருந்ததுன்னா அங்கே தலித்ஸ் இருக்கிறாங்க பழங்குடிகள் இருக்கிறாங்க பிற்பட்டவர் இருக்கிறாங்க சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியை காலி பண்ணுறது இதை முழுக்க ஒரு பிராமின் பிசி கட்சியாக மாற்றி அல்லது சாதி கட்சியாக மா அவங்களுக்கு வசதி போடுற எந்த சாதியாக இருந்தாலும் சேர்த்துக்கொண்டு அப்படி ஒரு துருவமயமாக்கலை செய்வது அப்போ அன்வர் ராஜா மாதிரியான ஆட்கள் பாஜகவோட கூட்டணி போனது தப்புன்னு பேசக்கூடியவங்களை அதிமுகவை விட்டு கிளியர் பண்ணுறது தொடர்ச்சது ஒரு பாஜக நேரடியாக இது ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் அதிமுகவை வந்து வலுவிளக்க செய்கிறது இது எல்லாவற்றையுமே வந்து தொடர்ச்சியாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் நீங்க எல்லாம் குறிப்பிட்டுக்கிட்டே வர்றீங்க ஆனாலும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பல பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று இருந்த மோதல் தான் ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதற்கு முந்தைய ஒரு பேட்டியில் அதற்கு நீங்கள் மறுப்பு சொல்லியிருந்தீங்க ஆரோக்கியமாக போக வேண்டிய போக்கு பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இன்றைக்கு நீங்கள் குறிப்பிடும் பொழுது அதை இன்னும் நுணுக்கமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க விளிம்பு நிலை மக்களாக இருக்கட்டும் தலித்துகளாக இருக்கட்டும் அல்லது சிறுபான்மையினராக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் அதிமுகவிலும் இருந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டீங்க பழைய பேட்டில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இதோட லேட் பண்ணலாம் சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் திரைமுகத்தை வைத்து தான் எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்தார்கள் அப்போ அவர்கள் இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்து இவர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க தலித்துகளாகட்டும் சிறுபான்மையராகட்டும் அப்போ இதை பாஜக காலி பண்ணுதுன்னா அது அவங்களுக்கு நல்லது தானே அவங்க ஒரு நல்ல ஆல்டர்னேட்டவ் தேடி போவாங்க தானே இல்லை அதாவதுங்க பேய்க்கு விசாசம் பூதமும் மாற்றலை பிரச்சனை அதுதான் அப்போ பேய பேயட்டிக்கு தான் மாற்றாக இருக்க முடியும் இப்போ அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா அண்ணாவினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் ஒரு தமிழ் தேசிய விஷன் சொல்லலாம் ஒரு தமிழ் தேசிய ஒரு காலக்கண்ணாடி ஒரு எதிர்பார்ப்போடு அவர் கட்டமைச்ச விஷயங்களை கலைஞர் உள்வாங்கிக்கிட்டு நகர்த்துறார் எழுவத்தி நாலில் அதுதான் மாநில சுயாட்சி தீர்மானங்கள்லாம் போட்டு அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது எம்ஜிஆர் என்கிற ஒரு திரைப்பிரபலம் இந்த திராவிட அரசியல் அடித்தளத்தின் போராட்டத்திலிருந்து வராமல் திரையிலிருந்து உள்ளே வந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா பிளவுபடுத்துகிறாரு பிளவுபடுத்தி மிக சீக்கிரம் வெற்றி அடைகிறார் அந்த வெற்றி அடைகிறதுக்கான அடித்தளமாக யார் இருக்காங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் கிட்ட இருந்த படிப்பறிவற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா முழுக்க படிப்பறிவற்ற மக்களும் பெண்களும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சாதிகள் பெண்கள் இவங்க எல்லாமே அப்படியே எம்ஜிஆர் பின்னால் வர்றாங்க இப்போ எம்ஜிஆருக்கு அந்த திராவிட அரசியல் மரபு இல்லாதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்கள ஒரு மூட வாக்கு வங்கியாகவே இன்ன வரைக்கும் ரெட்டலைக்கு இருக்கிறாங்க இப்போ ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஓட்டு எண்ணிக்கை வச்சு சொல்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள்லாம் கிடையாது அது வந்துட்டு ரெட்டலைன்னு சொல்கிறாலப்புறம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாம் சாதாரண மக்கள் தான் அந்த மக்கள் எதனுடைய தொடர்ச்சியாக இருந்தவங்கன்னா இந்த எம்ஜிஆர் ரெட்டலை அப்படின்ற விசுவாசத்தோடு வந்தவங்க அவங்க அதை அந்த அதுக்குள்ளே நிறைய என்ன தன்மை இருந்துச்சுன்னா ரொம்ப பிற்போக்கான தன்மை இருந்துச்சு சாதியை சாதி வெறியுள்ளவங்க சாதி உள்ள சக்திகள் மதவாத சக்திகள் ஆணாதிக்க சக்திகள் இப்படி பல்வேறு தரப்பினர் நிறைஞ்ச கட்சியாக தான் அந்த அதிமுக வந்துச்சு இன்னும் நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த உதிரி அலைகள்னு சொல்லக்கூடிய லும்பன்ஸ் அதில் நிறைய அவங்க அவங்க ஜாரங்க ஆய்ச்சவங்க அவங்க இப்படி பல்வேறு சட்ட சக்திகள் எல்லாம் இதுக்குள்ளே மொபைலைஸ் ஆகுறாங்க இல்லை அதாவது நான் அவங்கள குறையா சொல்ல வரல ஆனால் அதை உள்வாங்கிக்கிட்டு எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா மேலும் மேலும் தன்னுடைய ரசிக ரசிகர்களாக்கி ரசிக மனோபாவம் தான் அவங்களுக்குள்ளே விதைச்சார் அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா அவங்க ஜனநாயகத்தை உணர முற்படலை படிக்க முற்படலை அதை எக்ஸிக்யூட் பண்ண பண்ணுறதுக்கும் முற்படலை அதை கே அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு முற்படலை அவங்கள அடிமை கூட்டங்களாக மாற்றினார் ஒரு இப்படி சொல்லலாம் ஒரு அன்பார்ந்த அடிமை கூட்டங்களாக எம்ஜிஆர் வச்சிருந்தார் அதை உண்மையான அடிமை கூட்டமாக யார் மாற்றுனாங்கன்னா நடிகைமாக இருந்த ஜெயலலிதா முழுக்க காலில் விடுந்து கிடையாக உருண்டு புரண்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு சிதைந்த அரசியல் என்பது திராவிட அரசியல் மரபுக்குள்ளே வந்தது அப்போ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா உண்மையிலே இங்கே என்ன மாதிரி ஒரு அரசியல் போயிருக்கணும் அப்படின்னா அறிஞர் அண்ணா கலைஞர் அவருக்கும் இடதுசாரிகள் அதற்கு பண்ண வந்த தமிழ் தேசிய இயக்கங்களுக்குமான அரசியல் போட்டியாக அது மாறியிருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு ஐரோப்பாவுக்கு சமமான ஒரு அரசியல் போக்கு இங்கே வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆனால் என்ன நடந்ததுன்னா எம்ஜிஆர் இப்படி இழுக்கிறார் இழுத்தா பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் சாதிச்சு வச்சோமோ பூரா எம்ஜிஆர் வந்துட்டு பின்னு கிழக்குறார் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுன்னு கொண்டு வருவார் சாதி சங்கங்களை ஊக்குவிக்கிறது சாதி அடிப்படையில் வாக்கு விஷயங்களை கையாள ஆரம்பிக்கிறது இப்படி எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இந்த ஊழல் கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மலியுது இப்போ ஆரம்பத்திலிருந்தே அதிமுக என்பது மக்கள் விரோத போக்கோட தான் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை நம்ம பெரும் மக்கள் ஒரு கட்சிக்குள்ளே வரும்போது சரிங்களா அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல பண்புகளையும் தீய பண்புகளையும் சேர்த்து கொண்டு வரும் எம்ஜிஆருக்கு எது தமிழ் சமூகத்தில் தீய பண்புன்ற படிப்பு கிடையாது ஏன்னா அவருக்கு திராவிட அரசியல் மரபு தெரியாது அவர் கலை கலைஞர் போன்ற பல்வேறு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னுடைய சினிமாக்களில் நடித்தவர் தானே ஒரு அந்த ஸ்கிரிப்டினுடைய டெக்ஸ்ட்டினுடைய ஆழம்புரியாதவரையும் இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்போ இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் எழுப்பின இந்த கேள்விக்கு வந்தோம்னா இப்போ இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா அப்படி சீரழிஞ்சு வந்தால் கூட அது தொடர்ந்து திமுகவுக்கு பதிலடி கொடுக்கணும் சவால் கொடுக்கணும் கலைஞருடைய எதிர்ப்புகளை சமாளிக்கணும்ன்ற அடிப்படையில் திமுகவினுடைய அஜெண்டா இருக்குல்ல அந்த அஜெண்டா விட்டு அது நகரவே முடியலை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டை அரசியல் சாசனத்தில் கொண்டு போகணும்னு கோரிக்கைகள் திமுக பக்கம் இருந்து வந்ததுன்னா அதை செய்தவர் யாருன்னா ஜெயலலிதா அரசியல் சாசனத்திலேயே கொண்டு போய் அதை அரசியல் சட்டத்திலேயே அதை நைன்த் ஷெட்யூல்ல சேர்க்குற வேலையை அம்மையார் ஜெயலலிதா செய்கிறாங்க இப்படி திமுக எதிர்ப்பு அரசியலின் விளைவாக அவங்க ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல வர வேண்டியிருந்துச்சு ஆனா இப்போ வரக்கூடிய பாஜக என்பது அந்த அதிமுக திமுகனுடைய எதிர்ப்பாக கடைபிடித்து அந்த சமூக நீதி அரசியல் அதுக்கும் எதிரானது ஏன்னா அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவங்க மாநில அதாவது மாநில உரிமைகளுக்கு உறுதியாக சில விஷயங்கள்ல நிற்கும் போது சரிங்களா அவங்களே அவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கான விஷயங்களோடு தான் வேலை பார்த்தாங்க அவங்க உண்மையிலேயே இந்தியாவில் அம்மையார் ஜெயலலிதா மரணத்தரை கொண்டாடியவர்கள் பாஜக ஏன்னா ஜிஎஸ்டி இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க கடும் எதிர்ப்பு காட்டுறாங்க இந்த மாநில உரிமைகள்ன்ற இடத்துல நின்று அந்த அரசியலை கூட பொறுத்து கொள்ளாமல் அவங்க இறப்பில் சந்தோஷப்பட்டாங்க அது அதே மாதிரி நடந்துச்சு எடப்பாடி வந்த பிறகு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்க ஒரு விஷயம் விடாமல் கட கடக்கடன் நிறைவேற்றினா எந்த எதிர்ப்பும் கிடையாது அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஜால்ட்ராக வேறு ஜிஎஸ்டியாக சிறப்பு வேளாண் சட்டமாக அதை மோடியே சொல்லிட்டார் நல்லதுன்னு நல்லதாக தான் இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம தமிழ் அறிவு மரபுக்கும் போராட்ட மரபுக்கும் சாதனை மரபுக்கும் விரோதமான இழிவான பிறவைகள் ஆட்சி கொண்டாங்க இதற்காக என் மேலே வழக்கு போட்டாலும் பரவாயில்லை இவ்வளோ ஒரு இதை சகிக்க முடியாமல் தான் இன்றைக்கி திமுக வெற்றியை பார்க்க வேண்டியிருக்கு ஏன் மக்கள் வந்துட்டு இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னா இதை எல்லோரும் உணர்ந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அப்படி கையாண்டாங்க இங்கே தமிழ்நாட்டு வளத்திற்கு எதிரான நூறு பிரச்சனைகள் வந்தபோது எல்லாத்துக்கும் எப்படி பொதுமாடு மாதிரி வளைஞ்சு கொடுத்தாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி இவருடைய அரசியல் போக்கு இருக்கு அது இப்போ நேரடியாக பாஜக அதிமுகவை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கையில் எடுத்துள்ளதனுடைய தான் அவங்க அந்த ஊபி மாபி ஸ்டைலில் கட்சியை எந்த பிரின்சிபலும் இல்லாத இப்போ இவங்க இஷ்டத்துக்கு இந்த நேரடி தேர்தல் அதுவும் ரெண்டு ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு ஓட்டு இந்த மாதிரி கோமாளி பூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாஜக நேரடியாக அதிமுகவை கைப்பற்ற வருகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பாஜகவினுடைய கொள்கைகள் திமுகவினுடைய கொள்கைகள் ரெண்டும் முரணானது அரசியல் தளத்தில் அதாவது வாக்குகளாக இல்லாமல் மேலே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அரசியல்ல அவங்க எதிர்த்துருவத்தில் நின்று அதுதான் இந்தியாவினுடைய போக்காக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் களத்துல இன்றைக்குமே அதிமுக தான் திமுகவினுடைய எதிர்த்து நிற்கிறது இப்பவுமே திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையில் நாலு சதவீத வாக்குகளுக்கு மேல வித்தியாசம் இல்லை தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு தோல்வியை தெளிவி இருந்தாலும் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளில் தான் தோத்துருக்கிறாங்க லட்சம் வாக்கு வித்தியாசங்கள்ல எல்லாம் தோத்துடல பத்தாயிரத்துக்கு மேலே பெரிய தோல்வின்னு சொல்லிட முடியாது பத்தாயிரத்துக்கு உள்ளதான் நிறைய இடங்கள் இப்போ இன்றைக்கும் களத்தில் அதிமுகவுக்கு அந்த மவுசு ஈர்க்க செய்கிறது அந்த இடத்த பாஜகவில் கேப்சர் பண்ணிட முடியும்னு நம்புறீங்களா களத்தில் இல்லை அதாவது எல்லா வினைக்கும் எதிர்வுனை உண்டு அப்படின்ற மாதிரி பாஜக தொடர்ந்து தமிழகத்தை ஏறக்குறைய ஒரு இந்த ஒரு ஒரு பாகிஸ்தானுக்கு அடுத்த பகை நாடு மாதிரி தான் நடக்குது சரிங்களா என்ன கேளுங்க மறுத்துடுறது ஜிஎஸ்டி பணம் எங்கள் பணம் கொடுங்க கொடுக்கறதில்லை கொரோனா காலத்திலேயே தடுப்பூசி வேணும் அது வேணும் இது வேணும் எதுக்கும் வேலை பார்க்குறதில்லை மாநில உரிமைகளை பறிக்கிறது ஆட்டு நீர் பிரச்சனை உரிமை பிரச்சனையாக கண்டுக்கிறது கிடையாது அதே மாதிரி தமிழ் தமிழ்மொழி கல்வி என்ன எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு எதை எழுப்புதோ அதை தலைகளாக செய்வது அவங்க ஜல்லிக்கட்டு விஷயங்களில் என்னமோ தானாக மோடி வந்துட்டு செஞ்ச மாதிரி ஒரு கதை விட்டுறது எடப்பாடி சொன்னார் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுல என்ன நடந்துச்சு எவ்வளவு போராட்டம் அது உண்மையிலேயே அந்த நெருக்கடியை இன்னைக்கு வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுவதற்கு முன்னால இந்தியாவில் மோடியை மண்டியிட வச்ச ஒரு போராட்டம்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் வேளாண் ச வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடுற சங்கங்கள் அந்த தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து போகிறவங்கள்ட்ட இன்னும் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் வென்றதுனுடைய அந்த ஸ்பிரிட்டு தான் எங்களுக்கு இதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உற்சாகமாக இருக்குது அப்படின்னு அப்போ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை மோடி முதல் மண்டிவிட்டது தமிழ்நாட்டில் தான் அவள் அப்படி இது அப்படி நடந்திருக்கலாம் இல்லை வேறு மாதிரி பகைமையாக கையான்றதுதான் இன்னைக்கு இது ஒரு காஷ்மீராக மாறிடும் தமிழ்நாடும் இந்திய அரசோடு ஒரு காஷ்மீர் அளவுக்குலான ஒரு மோதலை சந்தித்திருக்க ஒரு பூமியாக மாறுகிற ஒரு நெருக்கடியெல்லாம் ஏற்படுத்தினாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பகைமையான ஆட்சி தான் பாஜக ஆட்சி அதனால் இவங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கை எடுத்துட முடியுமானா அது சவால் ஏன்னா குறைஞ்ச அதாவதுங்க நம்ம ஆளுகளால் ரொம்ப மைனூட்டாக வர்ற பிரகாஷ்ராஜ் மாதிரியான சில வில்லர்களை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நம்மளுக்கு நம்பியார்கள்லாம் ரொம்ப பழக்கம் நம்பியார் அசோகன் இல்லையா அவங்கள்லாம் ரொம்ப பழக்கம் ஆனால் இவங்க நம்பியாரை விட கொடூரமாக இருக்காங்க அசோகனை விட கொடூரமாக வர்றாங்க அதனால் மக்கள் எல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க கொண்டையை மறைக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் இப்போ சமூக ஊடகத்தினுடைய ஊடகத்தினுடைய வளர்ச்சி அது கிராமங்கள் வரைக்கும் போயிருச்சு முன்னால் மாதிரி அதிமுகவினுடைய மூடர் ஊடம் தகர்ந்துருச்சு அந்த இந்த ஓட்டு வங்கி நிரந்தரமானதில்லை இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டு வங்கி வெகு சீக்கிரத்தில் மாற்றம் அடையும் அந்த தான் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலைஞர் கிராமங்கள் தோறும் வீ வீடு வீடுக்கு டிவி கொடுத்தார் பார்த்தீங்களா அவர் டார்கெட் பண்ணதே அந்த அதிமுக ஓட்டு வங்கி பெரிய மூடர் கூடமாக இருக்குது இவங்களுக்கு நல்லது கிட்டதே போய் சேர மாட்டேங்குதுன்றதுக்காக தான் அவர் திட்டமிட்டு இலவச டிவி கொடுத்தாருன்னு தான் நான் பார்க்குறேன் அந்த இலவச டிவி அவங்களுக்கு விழிப்புணர்வும் கொடுத்தது இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களும் செல்ஃபோன் மூலமாக எல்லாத்தையும் போகிறனால பாஜகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவுடைய இடத்தை கைப்பற்ற முடியாது அதிமுகவினுடைய ஓட்டுமே வெகு சீக்கிரத்தில் சிதறின்றரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்